Welcome to Zenith TNPSC Coaching Center. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி 5ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். பிப்ரவரி 5ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நியூஸ் பேப்பர்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? முதலாவது நியூஸாக திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தராக செல்வம் நியமனம், கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் உத்தரவு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிப்பவர் யார் அப்படின்னா ஆளுநர் ரோல் தான். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா தற்போதைய தமிழக ஆளுநர் பல்வாரிலால் புரோஹித் அவர்கள் பார்த்திங்கன்னா திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தராக செல்வம் என்பவரை வந்து நியமித்திருக்கிறார். ஓகேங்களா? அடுத்ததாக தமிழகத்தில் 5 நகரங்களில் விமான நிலைய பணி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா சேலம், நெய்வேலி, ராமநாதபுரம், வேலூர், தஞ்சாவூர் ஆகிய இடங்களுக்கு பார்த்திங்கன்னா உதான் திட்டத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா இந்த விமான நிலையங்கள் வந்து விரிவாக்கப் பணிகள் வந்து மேற்கொள்ளப்படவிருக்கின்றன. இந்த உதான் திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது என்பதுதான் இன்றைக்கான குவஷ்சன்ஸ். ஓகேங்களா? உதான் திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? ஓகேங்களா? இன்னும் இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது சௌரி சவரா நூற்றாண்டு விழா தொடக்கம், விவசாயிகள் சுயசார்பு அடைய 6 ஆண்டாக பல்வேறு நடவடிக்கை, பிரதமர் நரேந்திர மோடி தகவல் என்று கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த சௌரி சவரா சம்பவம் பார்த்தீங்கன்னா நடந்து நூற்றாண்டு விழா வந்து நூற்றாண்டாயிருக்கு, 100 ஆண்டுகள் நிறைவடைகிறது. அந்த நிறைவடைவதையொட்டி பார்த்திங்க அப்படின்னா நூற்றாண்டு விழா வந்து தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த சௌரி சவரா சம்பவம் பார்த்திங்க அப்படின்னா 1922 ஒத்துழைமை இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகள் தலைமையில் வந்து நடத்தப்பட்டது. அந்த ஒத்துழைமை இயக்க போராட்டத்தின் போது சௌரி சவரா என்ற திட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா 1922 பிப்ரவரி 4ஆம் தேதி பார்த்திங்கன்னா சௌரி சவரா எங்கே இருக்குது அப்படின்னா கோரக்பூர் மாவட்டத்தில் சௌரி சவரா என்ற இடத்துல பார்த்திங்கன்னா போலீஸார் வந்து துப்பாக்கியால் வந்து விவசாயிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினர். இதை ஒட்டி பார்த்திங்கன்னா சிலர் வந்து உயிரினர், இதனால் வந்து ஆத்திரமடைந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அப்பகுதியில் இருந்த காவல் நிலையத்துக்கு தீ வைத்து கொல்லப்பட்டனர். இதுதான் சௌரி சவரா சம்பவம். எப்பொழுது நடந்ததுன்னா பிப்ரவரி 4ஆம் தேதி. ஓகேங்களா? இது நூற்றாண்டு விழா காண்கிறது. சரிங்களா? 100 வருடங்கள் முடிவடைந்திருக்கிறது. அடுத்ததாக சென்னை கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையம் தற்போது பாசியம் கோயம்பேடு மெட்ரோ நிலையம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஓகேங்களா? கோயம்பேடு மெட்ரோ நிலையத்தின் பெயர் வந்து பாசியம் கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சரிங்களா? அடுத்ததாக 2025 வளரும் நாடுகளில் 3/2 பேர் புற்றுநோயால் பாதிப்பு, சர்வதேச அமைப்பு தகவல் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்த்திங்க அப்படின்னா 2025 பார்த்திங்கன்னா உலகில் புற்றுநோய் பாதிக்கப்படுபவர்கள் 3/2 பேர் பார்த்திங்க அப்படின்னா வளரும் நாடுகளை சார்ந்தவராக இருப்பார்கள் என்று புற்றுநோய் கட்டுப்பாட்டுக்கான சர்வதேச ஒன்றியம் UICC வந்து தெரிவித்துள்ளது. ஓகேங்களா? அதே மாதிரி அப்படின்னா இந்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா வரும் 2025 மொத்த பாதிப்பெண்ணிக்கையில் 3/2 பேர் இந்தியா போன்ற வளரும் நாடுகளை சார்ந்தவர்களாக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? இந்த அறிக்கையில் அடுத்ததாக பிரதமர் தலைமையில் பிப்ரவரி 20 நிதியோக் நிர்வாக கவுன்சில் கூட்டம் என்று கொடுக்கப்படுகிறது. இந்த நிதியோக நிர்வாக கவுன்சில் கூட்டம் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பாக நடைபெறும். இந்த நிதியோகையோட தலைவர் யார் அப்படின்னா பிரதமர். யார் பிரதமராக இருக்கார்களோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நிதியோகையோட தலைவராக இருப்பார். இப்போ தற்போது நிதியோக தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் தான் நிதியோகையோட தலைவராக இருப்பார். இந்த நிதி ஆயோக்கோட முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிதி ஆயோக்கோட நிர்வாக கவுன்சில் கூட்டம் முதல் முறையாக கடந்த 2015 ஜனவரி 8ஆம் தேதி நடைபெற்றது. இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த நிதியோக எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா ஜனவரி 1, 2015. சரிங்களா? அது முதல் கூட்டம் ஜனவரி 8ஆம் தேதி நடந்தது என்பது முக்கியம். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அதாவது பிப்ரவரி 5ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நியூஸ் பேப்பரில் இருக்குது இவ்வளோ பாயிண்ட்ஸ் தான். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.